Slow, slow. Be careful. How much? How much, na? Only season, season you foreigner coming. We are poor. Give me a big amount. Ha, ha, big amount. 15 rupees enough? Okay, okay. Salam pottu vaangikira. Kudunga. Take it. ஊட்டி வர முடியல எங்க ஊர்ல குதிரை இல்ல ஏதோ ஆசை வச்சிட்டோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண அப்ப அவசிய குதிரை ஏற மூணு பேர் போக மாட்டேங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம் வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம் சரி ஒவ்வொருத்தரா வாங்க இருங்கடா வயசுல சின்னவனா முதல்ல நான் ஏறுறேன் எந்த இடத்துல மா கால வைக்கணும் தெரியாம செஞ்சுட்ட சார் இந்த ஊர் பக்கமா வரமாட்டேன் சார் உதவுறதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் சொல்லி தெரியுது முதல்லயும் தடிய வேண்டாம் அண்ணே இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சிடலாம் விட்டியா இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத ஓடா என்னன்னு இவனை சும்மா விட்டுட்டீங்க இவன் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும் அவரை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா அவளுக்கு அறிய வேண்டாம் எங்கடி உங்க அண்ணன் உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது தினம் குதிரையை கொண்டாந்து விட்டுட்டு அவன் எங்கதான் போறான் Thank you.
எப்ப பாரு இப்படி தனியா உட்கார்ந்து சிரிச்சிட்டே இருக்கற என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை பைத்தியம் நினைச்சு ஜனங்க எல்லாம் கல்லெடுத்து அடிக்க போறாங்க பனி நாளா போகுது எவ்வளவு நேரம் பசி விட்டு இருக்க முதல்ல பொட்டந்து கொடு உனக்கு தான் வேலை விட்டு இல்லையே கரெக்டா டயத்துக்கு அங்க வந்து சாப்பிடலாம்ல இப்படி நேரம் கட்ட நேரத்துல சாப்பிடுற நாளைக்கு ஏதாவது உடம்பு கொண்டு வந்ததுன்னா நீ தானே கஷ்டப்படுவ எங்க வாங்கன ஏ நல்லா இல்லையா மத்தியான நேரத்துல ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் சத்துணவு போடுறாங்க நம்மளும் ஆளுகளுக்கு ஒரு திட்டம் வர மாட்டேங்குது வரும் வரும் மூணு மாசம் உள்ள தடுற மாதிரி வேலை வெட்டிக்கு போறது இல்ல உனக்கு சத்துணவு வேறையா சும்மா எப்ப பாரு வேலை வெட்டிக்கு போறதுல திட்டிக்கிட்டே இருக்கறியே ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை முதலாளி சீசனுக்கு இங்க வராரு அந்த நேரத்துல நான் கார் ஓட்டறனா இல்ல நீ ஓட்டறியா அப்ப மத்த நேரத்துல குதிரை ஓட்டலாம்ல குதிரை ஓட்டறது பிடிக்காது ஆமா அது மட்டும் பிடிக்காது 10 வருஷமா தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முதலாளி பொண்ணோட போட்டோ பாத்துட்டு இது மட்டும் ரொம்ப பிடிக்குமோ இத பாரு நான் நீ அண்ணன் தங்கச்சி இத பத்தி எல்லாம் நீ பேசாத அது ஒரு அமர காவியம் என்ன அமர காவியமோ எப்பவோ சின்ன வயசுல முதலாளி பொண்ணு கூட படிச்சது அதுக்கப்புறம் அது ஃபாரின் போயிடுச்சு 10 வருஷமா அந்த பொண்ணு வரல அதுக்கிட்ட இருந்து லெட்டர் வரல ஆனா நீ எப்ப பாரு அத பத்தியே கனவு கட்டிட்டு இருக்க என்னோட லவ் இருக்கு டிவைன் லவ் 10 வருஷம் இல்ல இன்னும் லைஃப் பூரா அவளுக்காக நான் காத்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு ஒன்னு சொல்லவா என்ன இந்த ஏரோப்ளேன் இருக்கல பாத்திருக்கியா எதுக்கு சொல்றேனா இந்த ஏரோப்ளேன் இருக்க தரையில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ லேசா அடிபடும் ஒரு 50 அடி உயரத்துல பறக்கும்போது கீழ விழுந்துருச்சுனா கை காலோடையும் ஆள் போச்சுக்கலாம் ஆனா நீ 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க எங்க போய் முடிய போகுது so lonely அத ஏன் கேக்குறீங்க 10 வருஷமா நானும் பாக்குறேன் அந்த ஆளு தினம இங்க வந்து பூ வச்சிட்டு போறாரு யாரு செத்தாங்க என்னங்கறது எனக்கு தெரியாதுங்க 10 years 10 years daily is coming it's really great yeah don't feel try to forget it please don't feel please get up Please. Nothing is in your hand. Please, don't cry. அண்ணா எங்க சாயங்காலத்துல இருந்து ஆளையே காணோம் மலர் வளைய வைக்க போனீங்களோ ஒன்னு சொல்லட்டுமா நீ ஒன்னும் சொல்ல வேணாம் பேச வாயை மூட்டு படு இல்லல சிரிச்ச முகம்னு ஒன்னு இருக்கு இழுத்த வாயன்னு ஒன்னு இருக்கு 10 வருஷமா முதலாளி பொண்ண லவ் பண்ணிட்டு இருக்கே அது நியாயம் சிரிச்ச முகம் ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக 10 வருஷமா டெய்லி நாய்க்குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்க பாரு அதுதான் கொஞ்சம் இழுச்ச வேதனமா இருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஃபாரில இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவேன் பரமண்டலத்தில் இருக்கும் என் பரமபிதாவே இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிழையை ரட்சிப்பீராக ஹலோ ராவா டிஃபன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன் நீங்க யாருங்க மிஸ்டர்னு சொல்லப்படாதுங்களா
காரியம் நான் இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம். முதலாளி சவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரில் இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கேயா வருதுங்களா?
இருந்து மறுபடியும் எப்ப திரும்பி வருவ? தெரியாது, நான் நிறைய படிச்சு பெரியப்பன் ஆன அப்புறம் தான் நான் வருவேன்னு அப்பா சொன்னாரு. அப்ப நானும் பெரிய ஆம்பளியா தானே வளர்ந்துருப்பேன். ஆமா, அப்ப கூட நீ என்கிட்ட இதே மாதிரிதான் பேசணும். இதை விட நல்லா பேசுவேன், ஏன்னா அப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோமே. என்ன மறந்துட மாட்டியே? ராமஸ் ராமஸ் இந்தா இது என்னது? இந்தியன், நான் வர வரைக்கும் நீ இதுல இருக்கிறது செலவுக்கு வச்சுக்கோ. சரி. Been reading.
லக்கேஜ் எடுத்துக்கங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. ஓகே, லக்கேஜ் எடுத்துக்கங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹில் ஸ்டேஷனுக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால உங்களுக்கு நான் எல்லா இடமும் சுத்தி காட்டணும். தாராளமா காட்டுங்க. நான் இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப திடீர்னு எப்படி சுத்தி காட்டுறது? ஆமா ஆமா, சின்ன வயசுல ஊரை விட்டு போனீங்க, இப்ப பெரிய பொண்ணு வந்திருக்கீங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா எல்லா இடமும் மறந்து போயிருக்கும் பாருங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கைட் அப்பாயிண்ட் பண்ணுங்க. கைடா? என் மகன் இருக்கும்போது கைடு எதுங்க? ஓஹோ, உங்க மகனுக்கு எல்லா இடம் தெரியுமா? தெரியுமாவா? அவனுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடம் ஏதுங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் அவன் கூட்டிட்டு போய் காட்ட போறான் பாருங்க, அப்படியே அசந்திருவீங்க. நண்பா, இது உனக்கு சோதனை காலம். எனவே ஆரம்ப தோல்வியைக் கண்டு நீ மனம் தளர்ந்து விடாதே. வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். நீ சிறுவயது முதல் பழகிய நட்பையும் செய்த உதவிகளையும் ஒரு சில மறந்திருக்க கூடும். அதனால் உன்னை வெறுக்கவும் நேரும். ஆனால் காலப்போக்கில் உனது நல்ல மனதை அவர்கள் புரிந்து மீண்டும் மனம் மாறி உன்னுடன் பழையபடி உறவாடுவார்கள். அந்த நாள் வரும் வரை பொறுமையுடன் இருக்க வேண்டும். பழனி முருகனும் பாரியூர் அம்மனும் என்றும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்தி, வாட் ஆர் ஆல் தி டூரிஸ்ட் பிளேசஸ் டவுன் ஹியர்? லேக் ஏரியா, போட் ஹவுஸ், கோல்ஃப் கோர்ஸ், தோட பிறப்பி, இன்னும் நிறைய இருக்கு. பட் நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம முதல்ல எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்? இந்த ரூட் ஐ திங்க். ஏன் மிஸ்டர் ராஜா, நம்ம ஸ்கூலுக்கு ரெகுலரா எந்த ரூட்ல தானே போவோம்? வெற்றி உனக்கு மிக சமீபத்தில் உள்ளது. அந்த நம்பிக்கையுடன் நீ போராடினால்தான் நினைத்ததை நிறைவேற்ற முடியும். ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போவோம்? எஸ் எஸ், இந்த வழியா தான் போவோம். ஹலோ, என்னங்க இது? வண்டி திடீர்னு ஸ்பீட் ஆயிடுச்சு. இல்ல, நேத்து நீங்க கட்ட வண்டின்னு சொன்னீங்க, அதனாலதான் நீ ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அது சரி. ஏண்டி, நேத்து நம்ம ரூம்ல டியூப்லைட் சரியா எரிஞ்சுதா? போதுமா? போது எந்திரிங்க.
இது யாரு உங்க மதரா இல்ல இல்ல டாமி யுவர் லிட்டில் டாமி சின்ன நாய்க்குட்டி நாய்க்குட்டியா ஆமாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்க தான் புதிச்சீங்க நீங்க இந்த ஊரு விட்டு போயும்போது வீர என்ன ஃப்ளவர்ஸ் செக்ஷனிங்க இத்தனை வருஷமா நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன் ஆ வாட்ச்மேன் கம் ஹியர் என்னங்க சாமி நான் வருஷக்கணக்கா டெய்லி வந்து இங்க ஃப்ளவர்ஸ் செக்கறனல அது அவங்க கிட்ட சொல்லு ஆமாங்க நானும் 10 வருஷமா பாக்குறேன் டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சிட்டு போறாருங்க யாரு கேட்டாங்க என்னன்னு தெரியலங்க நான் அவர்ட்ட கே ஓகே யூ கேன் கோ நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்டு இருக்கேன் थैंक यू डोंट மென்ஷன் ஆனா இனிமே இந்த முட்டாள் தனம் செய்யாதீங்க இல்லங்க நீங்க சின்ன குழந்தை அந்த ஊருக்கு போகும்போது டெய்லி இங்க வந்து फ्लावर्स வைக்கணும்னு சொல்லி எங்கட்ட பிராமிஸ் எல்லாம் வாங்குனீங்க அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணி சுப்பிடு மாதிரி பேசாதீங்க ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன் அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கு கிளாஸ் வைப்பாங்க மிஸ்டர் ராஜா உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறானே முன்னையிலே அசர வச்சிட்டாரு நீ என்னங்க இன்னும் பூனை வாத்து கிளி ஏதாவது இருக்கா ஆமா சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க நடங்க கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க ஏ
சரியா போச்சு. பத்துமா, இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டு, அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சதுமா. அப்பா, நாம ரெண்டு பேரும் போய் அண்ணியை பாத்துட்டு வரலமா? ஆமாமா, வா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது, உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். அம்மா, நாளை இருந்து பையனுக்கு இந்த காஃபி டீயெல்லாம் கொடுக்காதம்மா. போன்விட்டா, ஹார்லிக்ஸ், இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன ஹார்லிக்ஸ் போன்விட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா?